சேலம் நாட்டாமை கட்டிடத்தில் தேநீர் கடை செயல்பட்டு வருகிறது. இதில் உரிமையாளர் தேநீர் மற்றும் பலகாரங்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த போது திடீரென அவரது கடைக்குள் 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பு நுழைந்தது. அதனை பார்த்த கடையில் இருந்த பெண் உரிமையாளர் அலறி அடித்தபடி வெளியேறினார். பின்னர் தீயணைப்பு நிலையத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அந்த பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். அரசு அலுவலகங்கள் உள்ள வளாகத்தில் தேநீர் கடைக்குள் பாம்பு புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.